ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு திருப்பி திருப்பி வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, உண்மையாலுமே டெக்ஸாஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏன் நியூஸ் இப்படி போட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்க. நியூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு வந்து எந்த விதமான வந்து நியூஸோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு டிவைஸும் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகலை, மொபைல் டேட்டா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக யாரும் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் மொபைல் டேட்டா ஸ்ட்ராங்காக வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க, மொபைல்லேயே டேட்டாலே வந்து டவர் கிடையாது, மொபைலே வந்து டவர் கிடையாது, எந்த சர்வீஸும் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படிதான் நான் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால நம்ம ஊர்ல வந்து நியூஸ் இப்பதான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க யாரும் பேனிக் ஆக வேணாம், நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஆனா நிறைய இடத்துலயுமே இன்னுமே வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு நான் கிளீனா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சொன்னதுதான், அந்த 2 நாள் கஷ்டப்பட்டோம், அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு 3 நாள் கிட்ட கஷ்டப்பட்டோம். சில பேர்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க, ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அந்த 1 ஹவருக்கு கரண்ட் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது, இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த நியூஸ் என்னன்னா, வாட்டரை வந்து சேகரிச்சு வைங்க, வாட்டர் ஸ்கேசிட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, ஓகேன்னு சொல்லிட்டு வாட்டர்லாம் நாங்கள் இது பண்ணி வச்சோம். தேங்க் காட் இங்கே எதுவும் பெருசாக இல்லை, எங்கள் சிட்டியில் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ஆனாலுமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சில பில்டிங்லாம் வந்து பஸ் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, பைப்பு. ஸோ அது என்னதுன்னு கேட்டிருந்தீங்க, பைப் பஸ்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஃப்ரோசன் வெதரில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மைனஸில் போகுது இல்லைங்களா. ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு வந்து வெயிலாக இருந்ததுனா பிரச்சனை இல்லை, குளிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரின்னு வந்து எப்படி கூலாக வந்துடும் தண்ணி குளிராக இருந்தால். ஆனால் மைனஸில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் போகும்போது தண்ணி எப்படிங்க ரன் ஆகாது இல்லையா. ஸோ அப்படி நின்றுடும், நிற்கிற தண்ணி என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பைப் எல்லாமே சுற்றி ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி 5 ஹவர்ஸ் கிட்ட எக்ஸ்பேண்ட் ஆகி அப்புறம் வந்தா வெடிக்கும். வெடிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்க நடக்கிற மாதிரி வந்து சும்மா வெடிக்கிறது வந்து அப்படியே வச்சுட்டா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது, அப்படியே நடக்கவே நடக்காது. அது வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ காஷன் கொடுக்கும். உங்க வீட்டில் இருக்க இங்க ஒரு ஃபயர் எல்லாம் ஒன்று வச்சிருப்பாங்க, அது இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி விளக்கேற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உதாரணத்துக்குங்க ஒரு சப்பாத்தி சுட்டா கூட ஒரு ஸ்டீம் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அது அடிக்கும். அது அடிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சில நேரத்தில் வந்து இதுக்கெல்லாமும் அடிக்கிறது இரிட்டேஷன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த சுச்சுவேஷன் நாங்கள் பெருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த சுச்சுவேஷன் அது அடிக்கும் போது அவ்வளோ எங்களுக்கு நல்ல விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா வந்து அது அடிக்கும் போது நம்ம வீடா பக்கத்து வீடான்னு தெரியல, வெளியே தான் வெளியே போயிட்டோம். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம அது தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம வந்து வீட்டுள்ளே இருப்போம், ஆக்சுவலாக அந்த டைம் அது அடிக்கும் போது அது வெளியே தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அடிச்சிட்டு நாங்களும் வந்து ஒரு சில நேரத்தில்லாம் எப்படின்னா நம்ம சப்பாத்திலாம் சுட்டோம், தோசை சுட்டோம், அதிகமா ஹீட் ஆச்சு அப்படின்னா அடிச்சுட்டு வந்து நின்றுடும் அப்படி நிக்கலன்னா நம்ம ஒரு டவலையோ இல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தூக்கி மேல போட்டோம் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடும். பட் வந்து இப்பயும் நாங்க அதை ட்ரை பண்ணுவோம், எங்களுக்கு வந்து தெரியல என்ன பண்ணணும்னு. சோ அதையும் மீறி அதை அடிச்சுட்டே இருந்து வெளியே போகும்போது வெளியே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருந்தாங்க. சோ இன்னொரு விஷயம் மெயின்டெனன்ஸை தான் பாராட்டும், ஏன்னா அவ்வளோ சுச்சுவேஷன்லயும் அவ்வளோ இதுலயுமே அவ்வளோ பண்ணி அவ்வளோ இது நடுக்கமா இருக்கு, நம்ம வீட்டுள்ளே வந்து சர்வே பண்ணல, ஆனா அவங்க வெளியே அவ்வளோ பேர் சுத்திட்டு இருந்தாங்க, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இன்னுமே வந்து பயங்கரமா 24/7 நைட்டு எங்கன்னா இதுவானா கூட அப்படின்ற மாதிரி ஆனா கூட வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ நம்மளை இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாதுகாத்ததுக்கு தான் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து வந்து ஏங்க இந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்னோ பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க, எதனால ஸ்னோ வந்ததுனாலதான் இப்படி ஆச்சா அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்னோ வந்ததுனாலதான் இப்படி ஆச்சு, ஃப்ரீசிங் ஆச்சு, அதனாலதான் ஆச்சு. ஆனாலுமே எங்க டெக்ஸாஸை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இல்லை, ஓப்பனா சொன்னோம்னா. ஏன்னா வந்துட்டு நான் தான் சொன்னேன்லங்க, நாங்க என்னதான் ஸ்னோ ஜாக்கெட் வாங்கி வச்சாலும் எங்களுக்கு அது போடக்கூடிய சுச்சுவேஷனே இங்க இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், டிசம்பர் அந்த மாதிரி டைம்ல நாங்களே கிளம்பி ஒரு இடத்துக்கு ஸ்னோ இருக்க இடத்துக்கு தேடி போவோம், தேடி போய் ஸ்னோவை பார்த்துட்டு வருவோம். ஸோ அதனால போன வருஷம் என்னோட இது நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க, போன வருஷம் வந்து யாருமே பெருசா நாங்க அந்த மாதிரி போல என்ஜாய் பண்ணல, ஏன்னா கோவிட்ல இருக்கோம் இல்லையா. சோ எல்லா பிளேசஸும் க்ளோஸ், சோ நாங்க என்ஜாய் பண்ணல. அதனால நீங்க வந்து எங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணலையே, டெக்சாஸ் மக்கள் பாவம்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்னோ வந்து இயற்கை வந்து எங்களுக்கு கொடுத்துருச்சு.
ஓகேங்களா? ஸோ அந்த சந்தோஷம் எல்லாத்துலையுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு சந்தோஷம் இருந்தா ஒரு துக்கம் இருக்கும்னு, அது அந்த அந்த சின்ன துக்கத்தையும் கூடவே கொடுத்துட்டு போயிடுச்சு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க இதுல வந்து நிறைய விஷயங்கள் வாங்கல. ஸ்னோ டைம்ல வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னும் போது தான் நமக்கு பவர் கரெக்டா வரும், நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இங்க டெக்ஸாஸை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, அது நாங்க பெருசா எங்கேயும் வாங்கல. அது வாங்கலன்னு அவங்க தப்பு சொல்லல, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஊர்ல என்ன ஸ்னோவா வரப்போகுது, இதுக்கு எதுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அப்படின்னாங்க. சோ அதை வாங்கியிருந்தா மேபி இந்த ஒரு இதுவை வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா, இன்னுமுமே இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பா இருக்குது. ஒரு சில பிளேசஸ்ல இன்னுமே பவர் கட்டா தான் இருக்கு. டெக்ஸாஸ்ன்றது இவ்வளோண்டு இல்லைங்க. டெக்ஸாஸ் நிறைய பேர் சொன்னீங்க அதான் உங்களுக்கு தான் கரெக்டா இருக்குல்ல, அப்புறம் என்ன வேற என்ன ஊர், வேற எந்த ஊர் அப்படின்னீங்க. டெக்ஸாஸ்ன்றது சின்னதா இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சிட்டி, பெரிய பெரிய சிட்டி. ஸோ வந்து நிறைய பீப்புள் இருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து சரியான நேரத்தில் வரல, இந்த தவறி தவறி வர்றதுனால தான் நீங்க வந்து ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணணும்ட்டு. இது ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி, நிறைய பேர் இப்போதான் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் நிறைய கேட்குறீங்க, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, இப்படி போடுறாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி செய்யறாங்கன்றீங்க. நீங்க எந்த பேனிக்கும் ஆக வேணா, நாங்கள் சேஃபாக தான் இருக்கும், திருப்பி ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் ஸ்கேசிட்டி. நான் ஃபுட் ஸ்கேசிட்டி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட மக்களாக தாங்க வருதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம், இவ்வளோ சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, ஒன்னு எடுக்க கூடாது, அந்த அஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் ஒன்னே என்ன கேட்கிறேன், நீங்க அஞ்சு எடுக்கிறீங்க, பின்னாடி வரவங்களுக்கு இல்லை, ஆனா அவங்க பாவம் தானே, நீங்க அஞ்சு எடுத்து வச்சிருப்பீங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க ஓகேங்களா. அவங்க அந்த அஞ்சு நாளும் சாப்பிடாம இருப்பாங்க, அப்புறம் ரீஸ்டாக் பண்ணுன்னு அப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது ஓகேங்களா. நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், இங்க வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்துங்க நம்ம வந்து ரைஸ் சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இவங்க பாவம், இவங்க வந்து பிரெட், அதுக்கப்புறம் அந்த பீட்டா அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இது சப்பாத்தி மாதிரி அதுதான் சாப்பிடுறாங்க. ஸோ அதை வந்து நீங்க போயிட்டு தூக்கிக்கிறீங்க, அதை ஏன் அதை வச்சு விட்டு வைங்க, இந்த டைம்ல வாங்காதீங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ அதை வந்து நீங்க வாங்க வேணாம், என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் அதுதான், அதை வந்து நம்ம வாங்க வேணாம். நம்ம இருக்கிற ரைஸ், இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம இதை வச்சு ஓட்டுவோம், அவங்களுக்கு உண்டான ஃபுட்டை நம்ம இந்த டைம்ல போய் வாங்க வேணாம், அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்தேன், நிறைய நேற்றுமே கடைக்கு போகும்போது பார்த்தேன், இந்தியன்ஸ் வந்து நம்ம ரைஸ் இதெல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாரும் போய் பிரெட் எடுத்து அவங்க பின்னாடி வரவங்க எல்லாம் இல்லாம இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் பின்னாடி வரவங்க எல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சும்மா வந்து வயசானவங்க வராங்க, அவங்களால அந்த குளிரே தாங்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னும் போது ஓ காட் இல்லையா என்ன பண்றது அப்படின்றாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்க வேணாம் ப்ளீஸ். நீங்க இந்த டைம்ல அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த பிரெட் இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்காக விட்டு கொடுப்போமே, ஒன்னும் ஆயிட மாட்டோம். நம்ம பிரெட் சாப்பிட்டாதான் உயிர் வாழ்வோம்லாம் இல்லைங்க சரிங்களா. அடுத்து இன்னொன்று வந்து வாட்டர். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுங்கங்க. ஏன்னா ஸ்கேசிட்டியா இருக்கு. ஸ்கேசிட்டியா இருக்கும் போது என்னன்னா, நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அகைன் அதே தான், குடிக்கிற தண்ணி கூட இல்லைன்னா நம்ம எப்படிங்க சர்வை பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ நிறைய இடத்துல வந்து இப்போ ஃப்ரோசன் ஆயிட்டதுனால நாங்களாம் ஒரு இடத்துல தான் போய் வாட்டர் எடுப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணா, ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்கிறோம், இவ்வளோதான் பண்ண முடியும், இவ்வளோதான் செய்ய முடியும்னு. கோச்சிக்கலாம் முடியாது. இந்த நேரத்தில் ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டாங்க நேத்து, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என்ன அது புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படின்னு. அவங்க வந்து பேபி வச்சிருக்காங்களாமா, சரிங்க இருக்கட்டும்ங்க, அவங்க அஞ்சு கேலன் கொடுக்குற அந்த அஞ்சு கேலன் முடிச்சுட்டு அப்புறம் போய் கேளுங்களேங்க, தரதான் போறாங்க. இப்பத்திக்கே அவங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஆயிருக்கிறதுனால ஃபில் ஆகல, மிஷின் ஒர்க் ஆகல, அதனால உங்களுக்கு வந்து வெளியே வேணாம், சேஃப்டி கிடையாது இந்த டைம்ல, நம்ம உள்ள இருந்து ஃபில்டர் பண்ற வாட்டரும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அது புரிஞ்சுக்காம கத்துறீங்க, ஏன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுங்க, நம்ம மேலே தப்பு இருக்கு. நான் நிறைய விஷயம் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் மில்க் போனா மில்க் கிடைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி போறவங்க பாத்தீங்கன்னா நாலஞ்சு மில்க் இது தேவையாங்க, நாலஞ்சு மில்க் எடுக்கிறீங்களே, பின்னாடி நாங்க வரோம், அதுக்கு பின்னாடி வராங்க, அவங்க எல்லாம் எங்கங்க, எங்களுக்கு உண்டானது எங்களுக்கு கிடைக்க மாட்டதுல, நீங்க பாட்டு எடுத்துட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் மீட்டு, இது வந்து உங்களுக்கு அத்தியாவசியமானு கேட்பீங்க, அத்தியாவசியம் இல்லை, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். மீட்டு போய் பார்த்தா மீட்டும் இல்லை, அவ்வளோ ஸ்டாக் பண்ணி அவ்வளோ வச்சாலுமே
சரி மக்கள் வந்து இந்த நாள் சாப்பிடல, கஷ்டம் நிறைய பேர் இருந்தாங்க, சரி இந்த டைம்ல சாப்பிடுவாங்க, சோ இந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து பீட் சாப்பிடலாம் அப்படி சொல்லி, ப்ரோட்டீன் வரும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் உடம்புல அப்படி சொல்லிட்டு எல்லாம் தேடி போறீங்க. கரெக்ட் தான், வாஸ்தவமானது தான், அவன் இல்லைன்னு சொல்லல. சோ அப்படி இருக்கும் போது அங்கேயும் போய் 5, 6, 7 எடுத்தா மத்தவங்களுக்குலாம் இங்க, எங்களுக்குலாம் இங்க, எங்களுக்குலாம் இல்லையே, எங்களுக்குலாம் வரமாட்டேந்தே ஃபுட்டு, அப்புறம் எப்படிங்க ஸ்கேசிட்டி வராம இருக்கும்? இப்ப புரியுதுங்களா? ஏன் மக்கள் காரணம் சொன்னேன், நம்ம தாங்க காரணம். நம்ம வந்து நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், இப்ப 5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு எதனா வருது, இப்ப இயற்கை வந்து நம்ம கையில இப்ப வந்தது இல்லைங்களா, இயற்கை வந்து நம்ம சொல்லிட்டுலாம் வராது ஓகேங்களா. சோ 5 நாள் கழிச்சு உங்களுக்கு இது வருது அப்படின்னா 5 நாள் கழிச்சு நீங்களும் பட்டினியா இருப்பீங்க, அந்த 5 நாள் சாப்பிடாம இருந்தவங்களும் பட்டினியா இருப்பாங்க. தேவையா நமக்கு? அதை விட்டு நம்ம ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி அழகா நம்ம இந்த டைம்ல தான் நம்ம அதெல்லாம் பண்ணணும், இந்த டைம்ல தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இதை யார் நமக்கு சொல்லி புரிவிப்பா? நம்ம இவ்வளவு பெருசா இருக்கும், நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன விஷயம் தான் இது, இதை போய் நம்ம யோசிக்காம இருக்கோம். சோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஃபுட் ஸ்கேசிட்டி வரும், ஃபுட் ஸ்கேசிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட் ஸ்கேசிட்டி வரும்னால நீங்க இப்ப நம்ம இவ்வளவு விஷயம், இப்ப நம்ம நீங்க மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறீங்களே, ஏன் மத்தவங்க எல்லாம் பாவம்ல? சரி எங்க நம்மளுக்கு வீடு வச்சுக்கோங்க, கூட கொடுங்க. வீடுலாம் இல்லாம பணி இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் கடை திறக்கும் போது அவங்க கிட்ட ஏதோ இருக்கிற காசுல வாங்குவாங்க. அவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும்? அதையும் திங்க் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமா, உண்மையா கஷ்டமா இருந்தது. எங்களுக்குமே நேத்து போனோடனே தண்ணி கிடைக்கல, தண்ணி வந்து இவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. நான் எந்த பேச்சும் பேசல, நீங்க குடுக்கறது குடுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி அவங்கள பிளேம் பண்றதே விஷயமே இல்ல. மீட்டுக்கு போனா மீட்டு இல்ல, மீட்டு இல்ல இன்னைக்கு கிடையாதுன்னு இந்த மாதிரி சொன்னதே கிடையாது அந்த மீட் ஷாப்ல. ஆனா சொன்னாங்க பால் போனா பாலுமே இல்ல, கிடையாது, ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னாங்க. சோ இந்த மாதிரி பார்க்க பார்க்க பார்க்கதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் 5-6 எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நூடுல்ஸ் எடுக்கிறீங்க, இப்பதான் வந்து பிரெட் எடுக்கிறீங்க, இப்பதான் வந்து அந்த இது எடுக்கிறீங்க. ஏன் மத்த நேரத்துல நம்ம சாப்பிட்டது போதுங்க, இப்பயாச்சும் அது அது அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் நான் சொல்றது மத்தவங்களுக்கு. இந்தியன்ஸ் வந்து நம்ம ஃபுட்டு சோறு சாப்பிட்டு இருந்துருவோம், சோரத்தை நம்ம சாப்பாடை வந்து தண்ணி ஊத்தி கூட நம்ம சாப்பிட்டு இருந்துருவோம். ஏன்னா நம்ம வந்து அப்படி பழகிட்டோம். அவங்க பிரெட் இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்க. அதனால அந்த விஷயத்த மட்டும் விட்டு கொடுங்க. ஒன்னும் நம்ம வந்து குறைஞ்சிட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். இந்த மாதிரி நீங்க மத்தவங்க ஃபுட்டை வந்து இது பண்ணி இது பண்றதுனால நீங்க ஒரு விஷயத்துல வந்து பாவம் பண்ணதா செய்றீங்க. நம்ம சொல்லுவோம்ல நாங்க எந்த பாவமே பண்ண மாட்டோம், அப்படி கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல தான் உங்களை வந்து கடவுள் வந்து சோதிச்சு பார்ப்பார், நீங்க எப்படி இருக்கீங்க. நீங்க மட்டமா நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால உண்மையா கோபமா கேட்பேன், உண்மை கோபம் தான். அதாவது அவங்களுக்கு கிடைக்க வந்து கிடைக்கணும், கிடைக்காத பட்சத்துல கோபம் வரும் தான் செய்யும். இது வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில பாருங்க எவ்வளவு ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இப்ப அட் பிரசன்ட், இப்ப பாத்தி நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உண்மையுமே பதறதுங்க பார்க்கும் போதே. ஏன்னா வந்து நீங்க என்னதான் வச்சிருக்கலாங்க, உங்ககிட்ட கட்டு 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 கட்டா இருக்கலாங்க, கட்டு இருந்தா கட்டு சாப்பிட முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் ஓடுறோம்னு சொல்லுவீங்க, ஆனா அதை நீங்க சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதனாலதான் சொல்றேன், இயற்கையோட நம்ம போராடிலாம் ஜெயிக்கலாம் முடியாது. நீங்க இந்த சேகரிக்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஃபுட்டு சாப்பிடாம எல்லாம் இருந்திருக்கோம், நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுதான் வளர்ந்துருப்போம். இன்னைக்கு இன்னைக்கு நான் ரிச்சா இருக்கேன், இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன், லாவிஷா இருக்குன்னா நம்ம கஷ்டம் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம். வாழ்க்கையில நம்ம ஏதாவது கஷ்டம் பார்த்தா நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்துருப்பாங்க கண்டிப்பா, நான் சொல்லுவேன் அதை. சோ அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இப்ப ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா அது யாரோ கிடையாது, உங்க அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ அப்பாவோ அப்படி நினைச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா இந்த தப்பை நீங்க நிச்சயமா பண்ண மாட்டீங்க. உண்மை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். கண்டிப்பா வந்து இப்பத்திக்கு வரைக்கும் நாங்க சேஃபா தான் இருக்கோம். இன்னுமே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு, வாட்டர் ஸ்கேசிட்டி வந்து இன்னுமே முடியல, பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி ரோட்ஸ் எல்லாம் வந்து சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சில இடம் வந்து இன்னுமே கொஞ்சம் ஐஸ் வந்து அந்த ஊருக்கெல்லாம் லேட் ஆகுது, ஆனா நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த வந்து உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு முறை நாங்க எங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன், ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சோடனே எங்களுக்கு தண்ணியே இல்லை. இப்ப கேட்கோங்க, தண்ணியே கிடையாது. சோ தண்ணி எடுத்தே ஆகணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா வெளியே போவாதீங்க, ரோடு எல்லாம் வழுக்குது. ஏன்னா நாங்களும் நிறைய வீடியோ பார்த்தோம், கார் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேது, கார் பேச்சுதான் நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சைட் திருப்பினா அது ஒரு சைட் போகுது. சோ நிறைய கஷ்டங்கள், நிறைய இது பார்த்தோம், பயம் வந்தது எங்களுக்குள்ளே. ஆனா தண்ணி இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சோம். தண்ணி இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், இப்ப சொன்னேன் இல்லைங்களா, 10-15 எடுத்துட்டு போறவங்களுக்குலாம் அவங்களுக்கு தான் சொல்றேன், தண்ணி இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. சோ அதனால போகணும், ஒரே ஒரு எங்களுக்கு தேவை என்னவோ அது மட்டும்தான் எடுத்தோம். இந்த 2-3 எல்லாம் எடுத்தாங்க,
அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம நம்ம தேவை நம்ம பண்ணுவோம், மற்றவங்க பண்ணுறதா நம்ம பண்ணக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் போனோம். எங்களுக்கு தேவையான ஒரு கேஸ் தான் எடுத்தோம், மற்றபடி நாங்கள் நாங்கள் யாரோட இதுவும் நாங்கள் ஸ்டீல் பண்ணல, எங்களோட இதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா காரில் போகிறது போயிட்டோம், ஆனால் நடக்கும் போது எங்களே அறியாமல் ஸ்கிப் அங்கே அங்கங்கே ஸ்கிப் ஆகுது, அது ஏன்னே தெரியல. ரொம்ப பயந்தோம், கீழெல்லாம் விழுந்துருமோன்னு நினச்சோம், அந்த அளவுக்கு ஒரு பயந்த ஒரு சுச்சுவேஷனா. அப்படி போகும்போதுங்க இல்லைன்னா எவ்வளோ வெறுப்பாகும் சொல்லுங்க, எவ்வளோ எவ்வளோ டென்ஷன் ஆகும், அதுதான் அதெல்லாம் தான் கடுப்பாச்சு. ஸோ திருப்பி சொல்கிறேன், உங்கள் இந்தியன்ஸ் வந்து நம்ம ஃபுட்டு இந்த நேரத்தில் சாப்பிடுங்க ப்ளீஸ், பிரெட்டு நூடுல்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்ற விஷயத்தை இந்த டைமில் விட்டு கொடுங்க. நம்ம இந்த டைமில் வாங்கி சாப்பிட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, அவங்களோட ஃபுட்டை நம்ம இந்த டைமில் விட்டு கொடுங்க. நம்மள மாதிரியே தான் அவங்களுமே இந்த ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டாங்கன்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அது சொல்லதான் வந்தேன், திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டே மீடியாவில் நியூஸ் வரதுனால திருப்பி திருப்பி கேட்டே இருந்தீங்க, இந்த டவுட் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்தேன். இன்னும் சில இடத்துலலாம் இருக்குது, பட் ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக ரிட்ரீவ் ஆகிடும், பண்ணிடுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ரொம்ப மும்மரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, நீங்கள் வரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி நாங்கள் சரி பண்ணிட்டீங்க, முக்காசி நாங்கள் 90% நாங்கள் சரியாயிட்டோம். இப்போ பாண்டிச்சேரிக்கு நம்மளாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். பாவோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நியூஸே பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரே பண்ணுங்க, பாண்டிச்சேரி வந்து இந்த மாதிரி இதுவாகக்கூடாது. கடலூர் பாண்டிச்சேரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப மழை அடிச்சு பிச்சு வீடெல்லாம் வந்து தண்ணி, அவ்வளோ கஷ்டம். சாப்பிட என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஆனால் இயற்கை ஏன் இப்படி ப்ளே பண்ணுதுன்னு தெரியல, அது மேலே சொல்லி தப்பில்லை, நம்ம நிறைய விஷயம் தப்புகள் பண்ணிட்டோம் இயற்கையை வந்து எதிர்க்கிற மாதிரி. ஸோ அதனால நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ப்ரேயர் தான் பண்ண முடியும். அதனால ப்ரே பண்ணிக்கோங்க, பாண்டிச்சேரியில் யார் உங்கள் ரிலேஷன் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே நம்ம எல்லா ரிலேஷன் தான் உலகத்தில் வாழும்போது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? திருப்பி சொல்கிறேன், சேஃபாக தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும், சேஃபாக தான் இருப்போம். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஞ்சல், பை பை.